உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. மிதுன ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பகவானுடைய அதிசாரம். குரு பகவானுடைய அதிசாரம் எப்பொழுது நடக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம டீட்டெயில்ஸா தெரிஞ்சுக்கிடுவோம். குரு பகவானுடைய அதிசாரம், குரு பகவான் தற்சமயம் மகரத்தில் இருக்கின்றார். அதிலும் குறிப்பாக மிதுன ராசிக்கு 8 இடத்தில் இருக்கின்றார். 8 இருக்கக்கூடிய குரு பொதுவாக 7 அதிபதியாகவும் 10 அதிபதியாகவும் கேந்திர ஸ்தான அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான் மிதுன ராசிக்கு. ஆனால் அந்த 7-க்கும் 10-க்கும் உடைய குரு உங்களுக்கு ராசிக்கு 8 இடத்திலே மறைந்து விடுகிறார். ஆகையினால இந்த 8 இடத்துல மறைந்த குருவாளி மிதுன ராசிக்கு பல பல துன்பங்கள், அதே போல வெளியில சொல்ல முடியாத சிக்கல்கள், பண கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், ஆரோக்கிய குறைவு, அதோட ஸ்டடிஸ் ப்ராப்ளம், பிளஸ் வந்து நிறைய மன கஷ்டங்கள், மனசுல ஒரு பயம், இன்னும் கூட ஆரோக்கிய குறைவுகள், ஹெல்த் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், அதே போல ஃபேமிலி, கணவன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல நிறைய ஸ்ட்ரகிளிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மிதுன ராசிக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. ஸோ நம்ம வெளியிலிருந்து பார்க்கும்போது எல்லாருமே சொல்றாங்க மிதுன ராசிக்கு சிறப்பாகவே இருக்கும். ஆனா உண்மையிலேயே என்ன கேட்டீங்கன்னாக்கா, மிதுன ராசிக்கு அவ்வளவு சிறப்பா இருக்கா அப்படின்னு கேட்டாக்க, அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஸோ இந்த அதிசார குருவால் மிதுன ராசிக்கு ஒரு நன்மை நடக்க போகிறது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிக்கொண்டு, மிதுன ராசி என்பர்களே, குருவுடைய அதிசாரம் உங்களுக்கு நன்மையை செய்கிறது. இது நாள் வரையில் 8 இடத்தில் இருந்து வரக்கூடிய குரு பகவான் 9 உங்களுடைய பாக்கியஸ்தானமான 9 பாவத்தை நோக்கி கொஞ்சம் முன்னோக்கி செல்கிறார். அதிசாரம் என்பது ஒரு கிரகம் தன்னுடைய பயணத்திலே கொஞ்சம் வேகம் எடுத்து முன்னேறி சென்று திரும்பவும் அது தொடங்கிய இடத்திற்கு வந்து சேருவது. அப்போ குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு ஏப்ரல் மாதம் 5 இரவு 1:09 அபிட்டம் நட்சத்திரம் 3 பாதத்திலே கும்பராசிக்குள் நுழைந்து புரட்டாதி நட்சத்திரம் 3 பாதம் வரை ஜூன் மாதம் 16 வரை இந்த அதிசாரம் செய்கிறார். அப்ப ஜூன் 17 வக்ரம் திரும்பவும் ரிவேஸ்ல மகரத்துக்கு வந்து சேர்ந்துடுறார். அப்ப இந்த ஏப்ரல் 5 முதல் ஜூன் 16 வரை குரு பகவானுடைய அந்த ஃபார்வேர்டில் செல்லக்கூடிய வேகம், அவர் எடுக்கக்கூடிய வேகம், அவர் செலுத்தக்கூடிய தன்னுடைய பயணத்தில் அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஃபாஸ்ட், இது யாருக்கு அனுகூலமாக இருக்கும் என்று கேட்டால், நிச்சயமாக குரு பகவானுடைய இந்த அதிசாரம் மிதுன ராசிக்கு நற்பலன்களை, சுப பலன்களை தர இருக்கின்றது என்ற மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிக்கொண்டு வாருங்கள் மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கான பலன்களை காண்போம். ராசிக்கு 9 இடம் பாக்கியஸ்தானத்துக்கு வரக்கூடிய அதிசார குரு உங்களுக்கு, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், நீங்க ஒரு கம்பெனியை வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கட்டும், ஷேர் மார்க்கெட்டா இருக்கட்டும், பிளஸ் வந்து ஷோரூம்ஸா இருக்கட்டும், கம்பெனிஸா இருக்கட்டும், ஃபேக்டரியா இருக்கட்டும், எனி பிசினஸ், நீங்க எந்த தொழில் சுயதொழில் செய்யக்கூடியவங்களா இருக்கலாம், ஸோ நீங்க எந்த பிசினஸ் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதா, தொழில் துறையை பொறுத்தவரையிலே நிச்சயம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மிதுன ராசி நண்பர்களே. நீங்க அதே போல இந்த ஃபினான்ஸ் தொழில் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, கோல்டு பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்கெல்லாம் கூட நல்லா கொஞ்சம் முன்னேற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே. ஸோ உங்க பிசினஸை பொறுத்தவரையிலும் உங்களுடைய தொழில் துறையை பொறுத்தவரையில இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனைகள், மிதுன ராசிக்கு பிசினஸ்க்கு என்ன ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமா அங்க உங்களுடைய கடன் தாங்க பெரிய சுமையாக இருக்கும். அந்த கடன் பிரச்சனைகளை எப்படி நாம தீர்க்கிறது, நமக்கு வந்து ரொட்டேஷன் இல்ல, சில பிசினஸ் பாத்தீங்கன்னாக்கா அப்படியே தொழில் முடக்கமாகி போயிருக்கும், ஸ்டாப் ஆன மாதிரி இருக்கும், அந்த ஸ்டாப்ல இருந்து வெளியிலே கதவே திறக்காத மாதிரி, அவரை லாக் பண்ண மாதிரி இருக்கும் உங்களுடைய தொழில்லாம். அப்போ கதவை திறந்து விட்டாதான் நம்மளுடைய பிசினஸே பண்ண முடியுங்கிற சூழ்நிலைக்கு நீங்க வந்திருப்பீங்க. அப்ப இந்த மாதிரி தொழில வரக்கூடிய தடைகள், தடங்கல்கள், ஒரு கஷ்டங்கள், இதுக்கெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பண கஷ்டங்கள் ஆகட்டும், மன கஷ்டங்கள் ஆகட்டும், அல்லது மனசுல இருந்து வரக்கூடிய பயங்கள், அல்லது கடன் பிரச்சனை, அதே போல தொழில் போட்டிகள், தொழில எதிரிகளுடைய பிரச்சனை, மறைமுக தோஷங்கள், 8 இருக்கக்கூடிய சனி. அப்போ மிதுன ராசிக்கு என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, இழுதோஷங்கள்,
மறைமுகமான தோஷங்கள் நமக்கு ஏதாவது ஏதாவது செஞ்சிட்டாங்களா, நமக்கு ஏதாவது ஏதாவது இருக்கா, நமக்கு எதிரிகளை வேற ஏதாவது நம்ம முடக்கத்துக்காக நம்மளதான் கட்டி போட்டிருக்காங்களா, கட்டு வச்சிருக்காங்களா, அந்த மாதிரி மறைமுகமான பயம், மறைமுகமான தோஷங்கள் எல்லாம் கூட மிதுன ராசிக்கு இப்போ நடந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களை சில ஒரு கூட இருக்கிறவங்களே கூட உங்களை நம்பிக்கையா இருக்கக்கூடியவர்கள் கூட உங்களை ஏமாற்றுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு நடந்திருக்கும். சோ அப்போ இந்த பிசினஸ் பண்ணக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த அதிசார குரு பாக்கியஸ்தானத்துக்கு வருவதனாலே உங்களுக்கு கிடைக்க வாழ்நாள்ல நீங்க கிடைக்க வேண்டிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கும், தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும். இதனால் வரையில் முடங்கி கிடந்த உங்களுடைய தொழில் மீண்டும் செயல்பட ஆரம்பிக்கும் என்கிற மகிழ்ச்சியான செய்தி இந்த சமயத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல லாஜிஸ்டிக் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, கார்கோ பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், ஃபினான்ஸ் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, இந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே இதனால் வரையில் உங்களுக்கு இருந்த அந்த பண பிரச்சனைகள், அதாவது நீங்கள் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் நிச்சயமாக வந்து சேரும், உங்களுக்கு குடுக்கல் வாங்கல இருந்து வந்த பண பிரச்சனைகள், அதுல இருந்த சிக்கல்கள் இதெல்லாம் கூட நிவர்த்தி அடையும். அப்போ ஒன்பதுக்கு வரக்கூடிய குருவால் ஐந்தாம் பாவமாக அஞ்சாவது பார்வையாக உங்க ராசியை பார்க்கிறார். அப்போ பூர்வ புண்ணியத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ஏதேனும் ஒரு நன்மை இருக்குமே ஆனால் அந்த நன்மையை நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்பை இந்த அதிசார குரு உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மிதுன ராசி என்பர்களே, அது தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான், அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், நான் ஒரு ஹையர் ரேங்க்குக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், நான் ஒரு ஹையர் ரேங்க்ல ஆல்ரெடி இருந்திருக்கேன், அந்த ரேங்க்ல தான் எனக்கு மீண்டும் எனக்கு ஜாப் வேணும், அந்த மாதிரி நல்ல ஸ்டேட்டஸ்ல நல்ல ஒரு இமேஜில் தான் நமக்கு வேண்டும் அப்படின்னு காத்திருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கான வேலை வாய்ப்புக்கான ஒரு வாய்ப்பை இந்த அதிசார குரு ஏற்படுத்தி தருகிறார். ஸோ அதே போல ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஜாப்ல இருக்கக்கூடியவங்க, உங்களுக்கு ஜாப்ல ஏதேனும் ட்ரபிள்ஸோ ப்ராப்ளமோ இருக்குமே ஆனால் அந்த ப்ராப்ளம்லாம் கூட சால்வ் ஆவதற்கு இந்த அதிசார குரு நன்மைகளை செய்கிறார். ஸோ ஜாப்ல இருந்தவர்களுடைய ஸ்ட்ரகிளிங் நிச்சயமாக விலகும் மிதுன ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், இந்த அரசியலை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களே அற்புதமான மாதம், அற்புதமான வாய்ப்பு இந்த அதிசார குரு உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். காரணம் ஆல்ரெடி பத்துல இருக்கக்கூடிய ஒன்பதுல இருக்க எட்டுல இருக்கக்கூடிய சனி, எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி, ஒன்பதுல இருக்கக்கூடிய குரு, அதோடு பன்னெண்டுல இருக்கக்கூடிய செவ்வாய் ராகு, இந்த மாதிரி கிரக அமைப்புகளோடு உங்களுடைய ராசிநாதன் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்திற்கும் பதினோராம் வீட்டிற்கும் சஞ்சாரம் செய்கின்ற பொழுது, பத்து பதினொன்று உங்க தொழில் ஸ்தானம், அதே போல லாபஸ்தானம், இந்த ஸ்தானங்களை பயணம் செய்கின்ற இந்த இரண்டு மாதங்களை பத்து மற்றும் பதினோராம் இடத்துல தான் உங்களுடைய ராசிநாதன் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ வந்து ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய நான்கு பாவங்கள் இங்கு ஆக்டிவேட் ஆகுது. ஸோ நிச்சயமாக அரசியலை சேர்ந்த மிதுன ராசி அன்பர்களே, அரசியலை பொறுத்தவரை வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும், அதே போல செலவுகள் அதிகரிக்கும், வீண் செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு, செலவுகளை குறைத்துக் கொள்வது சிறப்பை தரும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறை எப்படி இருக்கும் மிதுன ராசியை பொறுத்தவரை நிச்சயமா இது ஒரு ஆரம்ப காலம், இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு தொழில் எல்லாமே முடங்கி போய் இருந்திருக்கும், எல்லாமே ஒரு கட்டுப்பட்ட மாதிரி இருந்திருக்கும், எப்ப திரும்பவும் ரீஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய உங்களுடைய வேலை வாய்ப்புகள், உங்களுக்கு அது தொழிலாக இருந்தாலும் சரிதான், பிசினஸ் ஆக இருந்தாலும் சரிதான், ஜாபா இருந்தாலும் சார், சினிமா துறையை பொறுத்தவரையில் இந்த அதிசார குரு வந்ததுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு லைஃபே மறு லைஃப், அதாவது ரீஸ்டார்ட் ஆகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறார். சினிமா துறையை பொறுத்தவரையில உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மிதுன ராசிக்கு இனிமேதான் உங்களுக்கு எதிர்காலம் இருக்குது, அந்த எதிர்காலத்தை துவக்கி தரக்கூடிய ஒரு நண்பனாக இந்த குரு பகவான் இருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா டெண்டர் பிசினஸ், அரசாங்கம் சார்ந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, டெண்டர் எடுத்து பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ப்ளூ மெட்டல்ஸ் பிளஸ் வந்து லேண்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், ஸோ நீங்க ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம், பில்டர்ஸா இருக்கலாம்,
அல்லது வந்து ப்ளூ மெட்டல்ஸ் அந்த டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கல, எனி ஒன் ரோட் கான்ட்ராக்டர், அந்த ட்ரைனேஜ் கான்ட்ராக்டர், நிறைய பிடபிள்யூ சம்பந்தப்பட்ட டெண்டர் எடுத்து பண்ணக்கூடியவங்க. ஸோ இவங்க அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், கவர்மெண்டோட பர்மிஷன், கவர்மெண்டோடைய அப்ரூவல், கவர்மெண்டோடைய பர்மிட்டு அல்லது கவர்மெண்ட் ஸ்டாஃபோட அரசு அதிகாரிகளுடைய பர்மிஷன் இதெல்லாம் வாங்கி பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், இவர்களுக்கு கூட தனவரவு இருக்கும். கொடுத்த வாக்கு உங்களால் இது கடந்த காலங்கள் காப்பாற்றி இருக்க முடியாது, ஆனால் இந்த நேரங்களில் இந்த காலங்களில் நிச்சயமாக கொடுத்த வாக்கு உங்களால் காப்பாற்ற முடியும். மிதுன ராசி அன்பர்களே, உங்க அதே போல இந்த லேண்ட் பிசினஸ்ல டெண்டர் பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், பணம் ஏமாற்றங்கள், பணத்தை கொடுத்து ஏமாறுறது, அல்ல பில்லு வராம கொடுத்துட்டு பில்லு வராமல் இருக்குது, அந்த மாதிரி ஏமாந்து இருக்கிறது, ஒரு பல கோடி ரூபாய் கடன், பல கோடி ரூபாய் ஏமாற்றங்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட மிதுன ராசிக்கு நிறையவே நடைபெற்றிருக்கும். அந்த மாதிரி ஏமாந்தவர்கள் கூட இழந்த பணத்தை, இழந்த சொத்தை, இழந்த ஆரோக்கியத்தை, ஸோ நீங்க எதை லாஸ் பண்ணீங்களோ அதை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பை இந்த அதிசார குரு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா ஃபேமிலியை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், குடும்பத்துல ஒற்றுமைகள் இருக்கும், ரிலேஷன்ஷிப்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே போலதான் கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களே, நீண்ட நெடும் காலமாக இருந்து வரக்கூடிய இந்த கணவன் மனைவி பிரச்சனை இல்லை, ஷார்ட் பீரியட்ல குறிப்பா இந்த செப்டம்பர் மாசத்துக்கு அப்புறம் அல்லது இந்த டிசம்பர் மாசத்துக்கு அப்புறம் இந்த மிதுன ராசிக்கு ஏதேனும் கணவன் மனைவி இடையில ஒரு ப்ராப்ளம் உருவாகி இருக்கும் அப்படின்னாக்கா நிச்சயமா அந்த மாதிரி பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு இந்த அதிசார குரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இந்த அதிசார குரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டும் என்று சொன்னால் இது வந்து ஒரு பொதுவான பலனாகும். உங்களுடைய பர்த் ஆரஸ்கோப், உங்களுடைய பர்த் சார்ட், பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நிச்சயமாக துல்லியமான பலனை சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு, அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த அதிசார குரு, அதிசார பலன், குருவுடைய அதிசார பலன்கள் மிதுன ராசிக்கு பரிபூர்ணமாக 100% உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி April 11th அமாவாசை அன்றைய தினம், சண்டே அன்றைய தினம் ஒரு அமாவாசை. ஸோ இந்த குரு அதிசார பிராயச்சித்த பரிகார ஹோமம் தாம்பரத்திலே, சென்னை தாம்பரத்தில் வச்சு நடைபெறுகிறது. ஸோ மிதுன ராசி அன்பர்கள் இந்த அதிசார பலனை பெற வேண்டும். உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனையாகட்டும், மனக்கஷ்டங்களாகட்டும், ஆரோக்கிய குறைவுகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், வேலை வாய்ப்பு, குடும்ப சண்டைகள், இந்த மாதிரி எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் அந்த துன்பங்கள் நீங்க வேண்டும். கம்பெனியெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக இம்ப்ரூவ் ஆகணும், பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகணும், உங்களுக்கு வரவேண்டிய ஆர்டர்களாக வந்து சேரணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினீர்கள் என்று சொன்னால் இந்த பரிகார ஹோமத்தில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய பெரும் கருணையை, பேர் அருளை பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அப்படி நீங்கள் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா நிச்சயமாக அந்த கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் செய்து அதற்கான கட்டணங்களை செலுத்தி இந்த பரிகார ஹோமத்தில் கலந்து கொண்டு அதிசார பலனை பெரும்பாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்மளுடைய ஆரோஸ்கோப் அது சம்பந்தமான சர்வீஸ் மட்டும் அல்லாது, ஸோ நீங்கள் ஜாதகம் பார்க்குறோம், ஜாதகம் பார்த்து உங்களுக்கு பலன் சொல்கிறோம், உங்களுக்கு எதிர்காலத்துக்கு தேவையான வழிகள் காட்டுறோம், சரியான வழி காட்டுறோம். ஸோ அந்த சர்வீஸ் மட்டும் அல்லாது, ஜாதகம் சார்ந்து மட்டும் அல்லாது, உலகெங்கும் வாழக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் உங்களுக்கு தேவையான பரிகாரங்கள், அது எந்த விதமான பரிகாரங்களாக இருக்கலாம், ஹோமங்களாக இருக்கலாம், ஆலய வழிபாடுகளாக இருக்கலாம், உதாரணத்துக்கு ஒரு கனடாவில் இருக்காரு திருநள்ளாறு கோவிலில் ஒரு பூஜை பண்ணணும், அல்லது வந்து ராமேஸ்வரத்தில் தலதோகம் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஏதாவது விருப்பப்படுவீர்களே ஆனால், ஸோ நீங்க உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் எப்பேற்பட்ட பரிகாரங்களாக இருந்தாலும் இங்க உட்கார்ந்த இடத்துல இது ஆன்லைன்ல உங்களுக்கு அதை நாங்கள் செய்து காட்டுகிறோம். ஸோ நாங்கள் அந்த பரிகார ஹோமங்களும் பரிகார பூஜைகளும் சர்வீஸ் பண்றோம். அதை விட பெஸ்ட் இன்னும் ஒரு படி மேல போயிட்டு ஆலய கும்பாபிஷேகங்கள், உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை ஆலயங்களுக்கும் ஆலய கும்பாபிஷேகங்கள் மிகவும் சீரும் சிறப்பமாக நடத்தி தருகிறோம். அதே போல எல்லா விதமான ஹோமங்கள், திருமணங்கள், நிச்சயதார்த்தம், ஸோ எல்லாம் அந்த மாதிரி சர்வீஸும் நல்லாவே செய்துகிட்டு இருக்கிறோம். ஸோ தேவையுடைய அன்பர்கள் நிச்சயமாக அந்த கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுக்கான அதைவிட இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலே ஆலய கும்பாபிஷேகம் பண்ணுறோம், பரிகாரங்கள் பண்ணுறோம், திருமணங்கள் நடத்துகிறோம், இது எல்லாமே ஓகே தான். அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் அடியனுடைய வாழ்நாள் லட்சியமாக உள்ளது. இந்த ஆலயம் கட்டுவதற்காக இடம் தேடிக்கிட்டு இருக்கோம். ட்ரஸ்ட், வாராகி ட்ரஸ்ட், அது அந்த ட்ரஸ்ட்டுக்காக வாராகி ஆலயம், வாராகி பீடம் கட்டுவதற்கும் சிவசக்தி பீடம் கட்டுவதற்கும் இடங்களை தேர்வு செய்து கொண்டிருக்கிறோம்.
சோ உலகெங்கும் வாழக்கூடிய அட்லன் ஸ்ரீவி நேயர்களே, உங்களுக்கு அந்த ஆலயம் நீங்க தரக்கூடிய இடத்துல அமையுமே ஆனால், வாராகி அந்த இடத்தை தேர்ந்தெடுப்பாளே ஆனால், நிச்சயமாக பூர்வ புண்ணியம் ஏழு ஏழு தலைமுறைக்கும் உங்களை அது காக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, அதி விரைவில் வாராகி அம்மனுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாராகி ஈசநேசன் சுவாமிகள். நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.